முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவருடைய வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த ஒரு சில வருடங்களில் அவங்களுடைய அம்மா வந்து தவறிடுறாங்க. இப்போது இந்த மனிதர் தனியாக தான் அந்த குழந்தையை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. கூட ஒரு வேலையால் வச்சுக்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைய அந்த வேலையால் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கூடவே இந்த மனிதருமே அப்பப்போ எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வராரு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்து பெரிய பையனாகிட்டான். அந்த சமயம் இந்த வைர வியாபாரி அந்த வேலையால் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருப்பா, என்னுடைய பையனை பற்றின கவலை எனக்கு அதிகமாகிட்டே போகுது. என்னாச்சுன்னா அவனுக்கு எந்த ஒரு விஷயமே சரியாக தெரிய மாட்டேங்குது. சரியாக வியாபார நுணுக்கங்களும் கற்றுக்க மாட்டேங்கிறான். யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதருமே, கவலைப்படாதீங்க ஐயா, நீங்கள் தனியாளாக சின்ன வயசுலேருந்து போராடி முன்னுக்கு வந்தீங்க. உங்கள் பையனுமே நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவான். அவனுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளுமே சொல்கிறாரு. இப்போது இந்த மனிதருக்கு கொஞ்சமாக நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துடுச்சு. சரி, எப்படியாவது அவனுடைய பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பையனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அவங்க பையன்கிட்ட 10 வைரக்கற்களை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. எங்கிட்ட கடைசியாக இருக்கிறது இந்த 10 வைரக்கற்கள் மட்டும்தான். இதை நீ பத்திரமா வச்சிக்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போ. அவர் சின்ன வயசுல என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. நீ போயிட்டு அவங்களோட மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல குடும்பமாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுறாரு. அவர் சொன்னது போலவே அடுத்த ஒரு சில மாதங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த 10 வைரக்கற்கள் மட்டும்தான் அவனோட கையில் இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவருடைய நண்பரை பார்க்குறான். அவரை பார்த்துட்டு நல்லபடியாக பேசிக்கிட்டு தான் இருக்கான். அப்படி பேச்சு வாக்கில், ஐயா, எங்கிட்ட 10 வைரக்கற்கள் இருக்குது. என்னுடைய அப்பா சொன்னார், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களாம். இப்போ என்னுடைய 10 வைரக்கற்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. நீங்களுமே வைர வியாபாரி தான், கண்டிப்பாக உங்ககிட்ட அதுக்கான பணம் இருக்கும். அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சுட்டு நான் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். அந்த பிஸ்னஸில் நல்லபடியாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுடைய மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வந்து என்னுடைய நண்பரோட பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்னுடைய பொண்ணை கேட்பியா நீ? இதுவே வேறு யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள இப்போவே தூக்கி வெளியே எரிஞ்சிருப்பேன். அவங்கள வீட்டுக்குள்ளே கூட விட்டுருக்க மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய வைர வியாபாரி, என்னுடைய மகளை எவ்வளோ செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மகளை திருமணம் பண்ணுறதுக்கு பல நாட்டோட இளவரசர்கள் தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து பெண் கேட்டு வரையே, இதெல்லாம் சரியே கிடையாது, மரியாதை வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கற்களை எடுத்துக்கிட்டு அந்த பையனை வெளியே துரத்திடுறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை மட்டும் ஒரு தப்பாக பேசலைங்க, அந்த பையனோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மனிதரோட நெருங்கிய நண்பர், அவரையுமே தப்பு தப்பாக பேசுகிறாரு. என்ன வளர்த்துருக்கான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகாத வார்த்தைகளாம் பயன்படுத்தி அவங்க அப்பாவையுமே திட்டிடுறாரு. இந்த பையனுக்கு அது ரொம்ப நெருடலாக போயிடுச்சு. என்னது இது, ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார், ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப தகாத முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு அவனுடைய வீட்டுக்கு வரான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அந்த வேலையாளுக்கு ஒரு யோசனை வருது. அந்த வேலையாள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ வந்து இந்த 10 வைரக்கல்லை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக வந்து அது நல்லபடியாக போகாது. ஏன்னா உனக்கு பிஸ்னஸில் எந்த ஒரு அனுபவமே கிடையாது. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீ இந்த வைரக்கற்களை மண்ணில் வந்து புதைச்சி வை. புதைச்சி வச்சுனா ஒரு சில நாட்கள்லேயே அந்த மண்ணிலிருந்து செடிகளாக வெளியில் வரும். அந்த செடிகள்லேருந்து நிறைய வைரக்கற்கள் உனக்கு கிடைக்கும். அதை வந்து நீ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதன் மூலமாக உனக்கு வருவாய் தினமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. ஏன்னா அந்த மனிதருக்கு தெரியும் இந்த பையன் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுமே சரி, இவ்வளோ நாள் கூட இருந்த மனிதர் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க தோட்டத்திலேயே அங்கங்கே குழியை பறித்து அதில் அந்த 10 வைரக்கற்களையும் போட்டுட்டு மண்ணை மூடிடுறான். இப்போ அந்த வேலையாள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு,
என்னுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு ஒரு 3 நாட்களில் திரும்ப வந்துடுறேன், நீ தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்லேயே இதிலிருந்து செடி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பையனுமே நம்பிக்கையோடு தினமும் காலையில் எழுறான், சாமியை கும்பிட்டுட்டு அந்த வைரம் புதைச்ச இடத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். 3 நாட்கள் ஆகிடுச்சு, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. அடுத்து 5 நாட்கள் ஆகுது, அப்போவுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயம் அதன் வழியாக ஒரு வழி போக்கர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் காட்டுக்குள்ளார வீடு இருக்கிற ஒரு காட்டுவாசி. அவர் இந்த பையனை பார்த்துட்டு, இங்கே பாருப்பா எனக்கு ஒரு உதவி செய்ய, நான் ரொம்ப தூரம் இங்கேருந்து பயணம் பண்ணி போகணும், அது மட்டும் இல்லாமல் காட்டு வழியில் நான் போக வேண்டியதாக இருக்குது, இரவு நேரம் ஆயிடுச்சு என்னால் போக முடியாது, தயவு செஞ்சு இந்த ஒரு இரவு மட்டும் உன்னுடைய வீட்டில் தங்கிக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாரு. இந்த பையனுமே சரிங்க வாங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தங்க வச்சு அவருக்கான சாப்பாடு கொடுக்குறான். அவர் சாப்பிட்டுட்டு இந்த பையன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப யோசனையிலே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இப்போ அந்த வழிபோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வேலைக்கு வச்சுருந்த ஆள் வந்து உன்னை ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன், அநேகமாக அவர் எல்லா வைரத்தையுமே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிருப்பார், அது தெரியாமல் நீ தேவையில்லாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிற, என்னுடைய உள் மனசு சொல்லுது அநேகமாக நீ புதைச்சி வச்சுருந்த அந்த இடத்த நீ தோண்டினேன்னா அதிலிருந்து உனக்கு விலை மதிப்பில்லாத ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும், அதை வச்சு நீ பெரிய பணக்காரனாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி தோணுது, சரி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன் காலையில் கிளம்பிட்டார். இப்போ இந்த பையனுமே அவர் சொன்னது போலவே போய் தோண்டி பார்க்குறான், அங்கே எந்த ஒரு வைரங்களுமே இல்லை, அந்த வேலையால் இந்த பையனை ஏமாற்றிட்டார். சரி இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்க சொன்னாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டி இருக்குது, அதுக்குள்ளார நிறைய தங்கம் வைரம் அப்புறம் நிறைய தங்க நகைகள் வைர நகைகள் எல்லாமே இருக்குது. அது எப்படி விற்று காசாகணும் அப்படிங்கிற வழிமுறையுமே ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு. இப்போ இந்த பையனுக்கு வேறு வழி இல்லாமல் அதை எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் படித்து கற்றுக்கிட்டு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாரு, ஆனால் அப்போ எதுவுமே அவன் கண்டுக்கலை. ஆனால் இப்போது அந்த கட்டாயம் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு பிஸ்னஸை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு பெரிய பணக்காரனாக உருவெடுத்துட்டான். இப்போ இந்த பையனோட கடையில் எல்லா நகைகளையுமே நல்ல தரமான நகைகள் குறைந்த ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். இதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த பையனோட அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய கடையில் யாருமே சரியாக நகைகள் வாங்குறதே கிடையாது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு, பார்த்தா இந்த பையனோட கடை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த மனிதர் இந்த பையன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுப்பா, நான் பேசுனதுனால தான் நீ வந்து இவ்வளோ பெரிய மனிதராக மாறியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில கதைகளை சொல்கிறாரு. ஆனால் இந்த பையனுக்கு இன்னும் கோபம் போகவே இல்லை. நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் திட்டியிருப்பீங்க, நீங்கள் என்ன திட்டியிருந்தால் நான் வந்து உங்களை மன்னிச்சு விட்டுருப்பேன், ஆனால் நீங்கள் என்னுடைய அப்பாவை திட்டிட்டீங்க, அதுவும் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரை கண்டபடி பேசிட்டீங்க, அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவரை போக சொல்கிறான். ஆனால் அவர் விடுறதா கிடையாது, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறாரு. அவருடைய ஒரே மகளையுமே திருமணம் செஞ்சுக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட ஆசைப்படியே அந்த பையன் அவருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறான், நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் திடீர்னு அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு மனிதர் இந்த பையன்கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு மனிதர் ஒருத்தர் 10 வைரக்கற்களோடு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்தா அந்த வைரக்கற்களுக்கு சொந்தக்காரர் மாதிரியே தெரியலை, நீங்கள் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வைக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, முதல்ல திருடிட்டு போனார்ல அந்த வேலையால், அவர் தான் எங்கேயுமே விற்க முடியாமல் கடைசியில் இவருக்கிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ இந்த பையன்கிட்ட வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா, இந்த வைரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்படி விற்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த வைரக்கற்கள் திருடிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இதை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா, என்னையும் வேலைக்கு சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அந்த பையன் அவரை மன்னிக்கிறதா இல்லை, நீங்கள் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, அதனால் இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, இந்த வைரத்துக்கு வேணால் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து அந்த மனிதரை அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள். முதல் விஷயம், நாம் யாரையாவது ஏமாத்தணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வேறு யாருக்கிட்டையாவது நம்ம ஏமாந்துருவோம். இரண்டாவது விஷயம், கடவுள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை விட ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும், அந்த நம்பிக்கையோடு போராட ஆரம்பிங்க. மூன்றாவது விஷயம், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்போது நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருந்துருவோம்,
ஆனா எப்போ நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம அடுத்து போராடினா மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற சமயம் வருது பாத்தீங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டின பல மனிதர்கள் பெரிய வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அதனால இப்போ நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா எல்லாருமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.